ஹாய் ஃப்ரெண்ட், திஸ் இஸ் சிவாந்தினி விலா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், சிங்கப்பூர் இஸ் த ஒன் ஆஃப் த க்ளீனஸ்ட் அண்ட் க்ரீனஸ்ட் சிட்டின்னு. ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வாங்க பார்க்கலாம். 1965 சிங்கப்பூர் இண்டிபெண்டன்ட் நேஷனாக ஆனதுக்கப்புறம் அந்த டைமில் பிரைம் மினிஸ்டரான லீ குவான் யூவோட பங்கு தாங்க இதில் மிகவுமே அதிகம். சிங்கப்பூரை க்ளீன் அண்ட் க்ரீனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு சிங்கப்பூர் கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் அண்ட் ஃபைன்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறாங்கங்க. சில நேரத்தில் சிறை தண்டனைக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் இங்கே இருக்கிற மக்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்கங்க. சிங்கப்பூரில் சிவிங்கம் விற்கிறதோ அல்லது வாங்குறதோ கூடாதுங்க. மற்ற நாடுகள்லேருந்து சிவிங்கம் கொண்டு வரதுக்கும் தடை விதிச்சிருக்காங்கங்க. ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்னா, இங்கே சிவிங்கம் க்ளீன் பண்ணுறதுக்கு எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு அவங்க இது பண்ணுறாங்க. சிங்கப்பூர் ஒரு ஐலண்ட் நேஷன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இந்த 728 ஸ்கொயர் கிலோமீட்டர் லேண்டில் வந்து சிங்கப்பூர் க்ரீன் பிளான் 2030, அதாவது அவங்களோட 2030 பிளானாக என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா, இன்னும் 1 மில்லியன் மோர் ட்ரீஸை வந்து அவங்க டார்கெட்டாக வச்சுருக்காங்கங்க. சிங்கப்பூர் க்ளீனாக இருக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா, மேசிவ் ஒர்க்கர்ஸ் தாங்க. அதாவது ஃபாரின் கண்ட்ரிலேருந்து வர அந்த ஒர்க்கர்ஸ். சிங்கப்பூர் வந்து 50,000 ஒர்க்கர்ஸை வந்து அவங்க க்ளீனிங்காக வச்சுருக்காங்கங்க. சிங்கப்பூர் வந்து ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் டூரிசம் சிட்டி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால் அவங்க டூரிஸ்ட்டை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக க்ளீன் அண்ட் சேஃபை மெயின்டைன் பண்ணுறாங்கங்க. சிங்கப்பூர் வந்து க்ளீனாக இருக்கிறதுக்கு இங்கே இருக்கிற அந்த வெதர் கண்டிஷனும் ஒரு காரணங்க. இங்கே இருக்கிற வேஸ்டர் திங்ஸை அவங்க ரீசைக்ளிங் பண்ணி திரும்பவும் யூஸ் பண்ணுறாங்கங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிங்கப்பூர் க்ரீன் பிளான் 2030 வந்து அவங்க நிறையவே திட்டங்கள் வச்சுருக்காங்கங்க. அதில் ஒன்று தான் இந்த க்ளீனஸ்ட் அண்ட் க்ரீனஸ்ட் சிட்டி. அதில் ஒரு திட்டம்தான் ஹவுஸ்ஹோல்ட் ஏரியாவில் எவ்ரி 10 மினிட்ஸ் வாக்கிங்கில் வந்து ஒரு பார்க் இருக்கிற மாதிரி. சிங்கப்பூர் ஒரு ஐலண்ட் நேஷன் அப்படிங்கிறதுனாலேயே இங்கே எந்த ரிசோர்ஸும் இல்லாத காரணத்தினால இங்கே இருக்கிற சுற்றுப்புறத்தை தூய்மையாக வச்சுக்கிறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனிஷாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே டார்கெட்டாக வச்சுருக்காங்கங்க. அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயந்தான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னால பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்கங்க. அதனாலேயே இங்கே இருக்கிற மக்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை அதிகமாகவே யூஸ் பண்ணுறாங்கங்க. அதே நேரத்தில் இங்கே சைக்கிளிங்க்கும் அவங்க நிறையவே வசதிகள் பண்ணி தராங்கங்க. பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிங்கப்பூர் க்ரீன் பிளான் 2030 ஒரு முக்கியமான திட்டம் என்ன அப்படின்னா, சைக்கிளிங் பிளேஸை இன்க்ரீஸ் பண்ணுறது தாங்க. அவங்க 1320 கிலோமீட்டரை அவங்க இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத டார்கெட்டாக வச்சுருக்காங்கங்க. சிங்கப்பூர் க்ளீனாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் பொல்யூஷன் கண்ட்ரோலை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவங்க கவனத்தில் வச்சுருக்காங்கங்க. இவங்களோட கட்டமைப்பு எப்படி எப்படி பார்த்தீங்கன்னா, மழை தண்ணீர் வந்து எங்கேயுமே தேங்காதுங்க. மழை தண்ணீர் தேங்கி எந்த ஒரு ப்ராப்ளமும் வராத அளவுக்கு இவங்க கட்டமைச்சிருக்காங்கங்க. இதை விட ஒரு சூப்பர் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இந்த கோவிட் பேண்டமிக் சுச்சுவேஷன்லேயும் வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட்டு சேஃபஸ்ட்டு கண்ட்ரி அப்படிங்கிற பிளேஸில் வந்து சிங்கப்பூர் வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்பவே சந்தோஷமான விஷயம். கேட்கவே செமையாக இருக்குல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸாக பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க.